Hello friends, welcome to Navi's Terracotta. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா அடுத்த இயரிங் வந்து பார்க்க போறோம். இதுமே ஒரு சிம்பிளான ஜும்கா தான். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா இன்ஸ்டாகிராம்ல வேணாலும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் கிளேவை நல்லா எடுத்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீட் பண்ணி பால் மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டேன். நான் வந்து இது வரைக்கும் 5 ஜிம்காஸ் வந்து இந்த சின்ன மோல்டில் பண்ணோம். இப்போ வந்து இந்த ரோல இருக்கிற ஃபஸ்ட்டு மோல்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து 5 ஜிம்கா பார்க்க போகிறோம். இப்போ நான் அதில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிளேவை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த எக்ஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஜிம்கா வந்து டிசைன் பண்ணிடலாம். டிசைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா நம்ம நீடில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த நீடிலால் இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு டாப்பில் வந்தால் போதும், ரொம்ப எல்லாமே ஜாயிண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல நம்ம எப்போதும் போல் பின் வச்சுட்டு ஒரு இம்ப்ரெஷன் கொடுப்போம். அதனால் இந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன்னா பென் பாடி பார்ட்டால் பேக் சைடால் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். பென் கேப்பால் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். ரெண்டு இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். எப்போதும் போல் இந்த இடத்த ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிம்காங்கிறதுனால கொஞ்சம் நிறையவே இதில் வந்து ஸ்கூப் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி வரும். கரெக்டான அளவு வந்து எப்போதும் போல் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் யூபின் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, கோங்க்ரூ பீட்ஸ், அந்த பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொன்னேன் அந்த கோங்க்ரூ பீட்ஸ் வந்து எப்படி வைக்கணும்னு, அதே மெத்தடில் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா மட்டும்தான் நம்ம பக்கத்து பக்கத்தில் வைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சைடில் வச்சுக்கிறேன். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆப்போசிட் சைடில் ஒரு கோங்க்ரூ பீட் வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு எட்ஜஸில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த ஃபுல் ஜிம்காவையும் முடிச்சுட்டு காட்டுறேன். ஜிம்கால இவ்வளோதான் டிசைன். இந்த கோங்க்ரூ பீட்ஸ் மட்டும் வச்சுட்டு நான் வந்து காட்டுறேன். இப்போ இந்த ஃபுல் ஜிம்காக்கும் நான் வந்து இந்த கோங்க்ரூ பீட்ஸ் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டாப்பில் வந்து ஒரு யூபின் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் லென்த்தான யூபின்னாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கிளே எடுத்துகிட்டு நீட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி மோல்டு வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த மோல்டில் பீகாக் மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு உங்களுக்கு மொத்தமாக இருக்கிறது தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு பேலன்ஸ் எக்ஸஸ் இருந்தால் கட் பண்ணிவிடுங்க. டாப்பில் ஒரு ஸ்டிக் பீட் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி மோல்டு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டிசைன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதில் யூபின் கொடுத்துட்டு இந்த ஜிம்காவோட அட்டாச் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஜிம்கா வந்து முடிஞ்சிருச்சு. இதை நல்லா ட்ரை ஆக விட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ பேக் பண்ணி எடுத்த பீஸையும் காட்டுறேன். இப்போ இது பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போது இது வந்து நான் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக கொடுக்க போகிறத இந்த நீடில் வச்சுட்டு லைன்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த நீடில் வச்சுட்டு போட்ட லைன்ஸில் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் ஜிம்காலையும் நீடில்ஸால் வச்ச போட்ட லைனில் மட்டும் கொடுத்துக்கிறேன். நம்ம பென் கேப் வச்சுட்டு போட்டோம் இல்லையா, அந்த இம்ப்ரெஷன் வரைக்கும் தான் கொடுக்குறேன். அந்த இடத்துலையுமே நான் வந்து கொடுக்கல. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டட்டுலேயும் அந்த பீகாக் டிசைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் பிளாக் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது ஃபுல் ஸ்டட்டுக்கு வந்து கொடுக்கல, அந்த பீகாக் இருக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி பிளாக் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அடுத்த பெயிண்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இது ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது நான் ரெண்டு டைப் ஆஃப் வந்து கோல்டு எடுத்திருக்கேன். ஆன்டி கோல்டு எடுத்திருக்கேன், நார்மலாக ஒரு கிளிட்டர் ஷேடில் உள்ள கோல்டு எடுத்திருக்கேன். இது ஏன் நான் ரெண்டு கோல்டு எடுத்திருக்கேன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன்.
நம்ம பிளாங்க் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே நம்ம ஆன்டி கோல்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப லைட் ஷேடாக இருந்தது, அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதனால் நான் வந்து இந்த கிளிட்டர் ஷேட் கோல்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா பிரைட்டாக இருந்தது, ஒரு ஜிம்கா வந்து ஒரு லுக்காக இருந்தது. அதுக்காக தான் இந்த டைப்பில் நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். நான் வந்து இந்த பெயிண்ட் வச்சுட்டு போட்டோம் இல்லையா, கீழே அந்த யூபின் அட்டாச் பண்ணியிருக்கேன் இடத்துலையும் இந்த ஸ்டிக் பீட் அண்டு இந்த ஸ்டட்டோட பேக் சைடு இங்கெல்லாம் வந்து ஆன்டி கோல்டு கொடுத்துக்கிறேன். ஆன்டி கோல்டு வந்து நார்மலாக இந்த மாதிரி அப்ளை பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த சைடு எட்ஜஸ்லேயும் நான் வந்து ஆன்டி கோல்டு கொடுத்துக்கிறேன். இந்த பீகாக் இருக்கிற இடம், அதாவது பிளாக் அப்ளை பண்ண இடம் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம ஆன்டி கோல்டு கொடுத்துக்கிறோம். ஜிம்காவோட இந்த பாட்டம் சைடும் ஆன்டி கோல்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த யூபின் பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த யூபின் பீட்ஸ் இருக்கிற அந்த சைட் கேப்ஸ்லாமும் நல்லா இந்த ஆன்டி கோல்டை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இது வந்து தின் ப்ரெஷ் வச்சுட்டு கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் திக்கான ப்ரெஷ் எடுத்துகிட்டு இந்த கோங்குரு பீட்ஸ் இருக்கு இல்லையா, அப்போது நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபோர்ஸாக வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ப்ரெஷ்ஷில் வந்து கொஞ்சமாக லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோர்ஸாக அடிக்கும் போது நமக்கு பீட்ஸ் எல்லாமே வந்து பெயிண்ட் ஆகிடும். இதில் பெயிண்ட் பண்ணும்போது நம்ம பிளாக் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதுலேயும் கோல்டு கொடுக்க போகிறதுனால. இப்போது இந்த மாதிரி நான் ரெண்டு கோட்டிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக இந்த ஜிம்கா வந்து எடுத்துடுறேன். இப்போது நான் ரெண்டு கோட்டிங் ஃபுல்லாக கொடுத்துட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பேலட்டில் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நான் இன்னொரு கிளிட்டர் ஷேட் கோல்டு எடுத்தாலையா, அதில் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து சும்மா வீட்டில் இருக்கிற ஸ்பாஞ்ச் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது பேஸ் வந்து பிளாக்காகவும் மேலே வந்து கோல்டு தெரிகிற மாதிரி. ஜிம்காலையும் சேம் மெத்தடில் டேப் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்பாஞ்சில் பெயிண்ட் எடுத்து நம்ம டேப் பண்ணும்போதும் சேம் மெத்தடில் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதிகமாக பெயிண்ட் எடுத்து டேப் பண்ணும்போது அந்த கேப்ஸ்லலாம் போயிடுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தடில் நான் வந்து ரெண்டு கோட்டிங் டேப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ப்ரைட்டாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு கோட்டிங் கொடுத்தா தான் ப்ரைட்டாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல் ஜிம்காக்கும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக் கலர் லைன்ஸ் தெரியுது இல்லையா, இதில் வந்து இந்த கீழே இருக்கிற அந்த பாட்டமில் மட்டும் கொஞ்சமாக வந்து கோல்டு போயிருக்கு, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். தின் ப்ரெஷ் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி ரீஃபில்ல கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு அந்த லைன்ஸ் மேலேயே நான் வந்து இந்த பிளாக் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி எங்கெல்லாம் கோல்டு போயிருக்கோ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி பிளாக் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா போதும். இதே மாதிரி கொடுத்து இந்த ஃபுல் ஜிம்காவே முடிச்சுக்கிறேன். இந்த ஜிம்கா நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து வார்னிஷ் கோட்டிங் கொடுத்துடலாம். வார்னிஷும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் இதுக்கு ஸ்டட் போஸ்ட் வச்சுக்க போகிறேன். ஸ்டட் போஸ்ட் வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிம்காங்கிறதுனால பெரிய சைஸ் ஸ்டட் போஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபெஃபி குயிக் வச்சுட்டு இந்த ஸ்டட் போஸ்ட்டை வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமா இதோட ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சிம்பிளான ஜிம்கா வந்து ரெடி பண்ணிட்டோம். பட் வந்து இந்த ஜிம்காவை நம்ம எல்லா ட்ரெஸ்ஸஸ் கூடயும் மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஜிம்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வேணாலும் கேளுங்கள். Thank you for watching.